நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையல் சேனல்ல இன்னைக்கு பட்டன் தட்டை எப்படி பண்றதுக்கு அதை பார்க்க போறோங்க. தட்டை தான், ஆனா அதை சின்ன சின்னதா தட்டிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பாக்குறதுக்கும் ட்ரெஸ் பரிமாறத்துக்கும் நல்லா இருக்கும். அது பட்டன் மாதிரி இருக்கிறதுனால பட்டன் தட்டைன்னு சொல்றோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கடையில வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு, சின்ன கப்பாவது ஒரு கப் எடுத்திருக்கேன். எதால நீங்க அளந்தாலும் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. இது ஒரு கப்பு குவிச்சுனா இது கால் கப்பு. அடுத்தது நெய், கொஞ்சம் ஒன்னுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் பிசைஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அரைச்சி அதை வடிகட்டி தண்ணியை வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறது எள்ளு, கருப்பு எள்ளு, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு, எண்ணெய். நான் வந்து அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு பெருங்காயம் எள்ளு, இது சுத்தம் பண்ண எள்ளு, கருவேப்பிலை பொடியா நறுக்குனது, பச்சை மிளகாய் அரைச்சி நான் வடிகட்டலை அது அப்படியே அரைச்சி அந்த இதை மட்டும் தோல் தோலாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டேன் அவ்வளோதான். இப்போ இதில் நெய், நெய் வெண்ணெய் சூடான எண்ணெய் எது இருந்தாலும் நாங்கள் உபயோகப்படுத்திக்கணும். இதுக்கு தகுந்த அளவு உப்பு இதை நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். இது மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ உருட்டி பாருங்க, நல்லா உருட்ட வரணும், அந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் மாவு. நல்லா அந்த ஓரங்கள் வெடிக்காமல் வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி வேணும். இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அந்த ட்ரேயில் நான் ஒரு பேப்பரை, இது வந்து இலையில தட்டி பார்க்கணும். இலையில தட்டி, சரி பேப்பர் பிளாஸ்டிக் வேணாம்னு சொல்றாங்க, இலையில தட்டி பார்க்கணும். பட் இலையில தட்டும்போது நாலு வந்து ஒன்று பிஞ்சு போகுது, அதனால பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சுட்டு தட்டினீங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக உருட்டி இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன். இது லேசாக இடவள்ளி விட்டு அடுக்குனீங்கன்னா நீங்கள் அழுத்தும் போது அது விரியறதுக்காக இடம் கிடைக்கும். நான் இந்த அளவு சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டி வச்சுருக்கேன். இதையே நீங்கள் பெரிய தட்டையாகவும் தட்டலாம். இப்போ இந்த இன்னொரு ஷீட்டால ஒரு பகுதியால் அதை மூடிடலாம். மூடிட்டு இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த வீட்டில் நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர், இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற கிண்ணமோ டம்ளரோ எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லேசாக ஒரு அழுத்து, எல்லாம் அழுத்தியாச்சு. இப்போ இந்த ஷீட்டை மெதுவாக ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பக்கம் இருந்தது நான் இப்போ சிக்கி வச்சுக்கேன். இப்போ இந்த கை வார்த்தாங்க, எண்ணெய் காஞ்சிச்சா செக் பண்ண, எண்ணெய் காஞ்சிருக்கு. பட்டையை ஊற்றி பேசலாம். இப்படியே கொஞ்சம் நல்லா சலனம் இல்லாம, அந்த இது இல்லாம வேகணும், சத்தம் இருக்கக்கூடாது. அந்த பபிள்ஸ் இல்லாம வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம்னா சரியா இருக்கும். இப்ப பாருங்க, சலசலப்பு நல்லா கம்மியாகி ஃப்ளோட் ஆகுது இல்லையா. இப்ப இந்த நேரத்துல இன்னும் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த சலசலப்பும் இருக்காது. மேலும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கும் போது
உங்களுக்கு நல்லா ஃபுல்லா மொறுமுறும் வெந்து நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் கேட்கறது சோமாசும் தட்டையும் எடுத்து வச்சு கொஞ்ச நேரத்தை எங்களுக்கு இதுவாயிடுதேங்கிறாங்க, நமத்து போன மாதிரி ஆயிடுது. அதுக்கு காரணம் தான் நல்லா வேக்காடு கொடுத்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஸோ இப்போ நல்லா எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும், அது பரவாயில்ல. நம்ம வந்து அழகாக தட்டி இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு பத்து தட்டை ஒரே ஆளாக நம்ம கடகடன்னு பண்ணிடலாம். ஒரு ஒரு கப் மாவு போட்டிங்கனாலே நல்ல ஒரு சின்ன டப்பா நிறைய உங்களுக்கு வரும். குழந்தைங்க கொடுக்க சௌகரியமாக இருக்கும், ஒரு ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். இப்போ இதை இந்த தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பட்டன் தட்டை நீங்கள் வந்து ஒரு ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிடலாம். இதுக்கு வேறு எதுவும் தனியாக இதுன்னு இல்லாமல் ஒரு ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அல்லது ஒரு தயிர் பச்சடி அது மேலே லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பட்டன் தட்டை ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.